தளபடிஸ் இப்போ நம்ம போயட் லாரட்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். போயட் லாரட்ஷிப்புன்னு ஒன்று இங்கிலாண்டில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது நிறைய கண்ட்ரீஸ்லையும் போயட் லாரட்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நாம் போயட் லாரட்ஷிப் எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் போயட் லாரட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலாண்டில் ரொம்ப திறமையான போயட்ஸ்க்கு போயட் லாரட் அப்படின்னு டைட்டில் கொடுப்பாங்க. மொனாக்ஸ் தான் இவங்கள சூஸ் பண்ணுவாங்க. இப்போது கரண்ட்டாக ப்ரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணி குவீன் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பென் ஜான்சனை ராயல் போயட்டாக பென்ஷன் மாதிரி கொடுத்து வச்சிருந்தார். பென் ஜான்சன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு வில்லியம் டேவ்னன்ட் போயட்டாக இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் 1668 அஃபீஷியலாக போயட் லாரட்னு ஒரு போஸ்டிங்கை உருவாக்குறாங்க. அதனால ஜான் ட்ரைடன் தான் ஃபர்ஸ்ட் போயட் லாரட். 1668 இருந்து 1999 வரைக்கும் ஒரு போயட் லாரட் இறந்ததுக்கு அப்புறம்தான் இன்னொரு போயட் லாரட்டை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனால் 1999 ஆண்ட்ரூ மோஷன் 10 இயருக்கு மட்டும் போயட் லாரட்டாக இருக்க ஒத்துக்கிட்டதுனால அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 10 இயர்ஸ் ஃபிக்ஸட் டேர்மில் போயட் லாரட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பென் ஜான்சனில் இருந்து தாமஸ் வாட்சன் வரைக்கும் போயட் லாரட்ஸ்க்கு ஸ்டைப்பன் மாதிரி அப்புறம் வைன்ஸ் கொடுக்கறது தான் வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் ஹென்ரி ஜேம்ஸ் பை எனக்கு வைன்ஸ் எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக போயட் லாரட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலரி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வைன்ஸ் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான மணியை போயட் லாரட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெட் ஹியூக்ஸ் போயட் லாரட் ஆனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வைன்ஸ் கொடுக்குற பழக்கம் வந்துடுச்சு. பென் ஜான்சன் டைமில் இருந்து போயட் லாரட்டோட வேலை என்னென்னா இம்பார்ட்டண்ட் அக்கேஷன்ஸில் போயட்ரி கம்போஸ் பண்ணுறது தான். ஆனால் வேர்ட்ஸ்வர்த் டைமில் இருந்து ஆப்ஷனல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு போயம் எழுதணும் கண்ட்ரிக்காக அப்படின்னு தோணுச்சுன்னா எழுதுவாங்க, கம்பல்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜான் ட்ரைடன் மட்டும்தான் பொசிஷனில் இருக்கும்போதே, அதாவது போயட் லாரட்டாக இருக்கும்போதே கவர்மெண்ட்டால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரே போயட் லாரட். ஏன்னா அவருக்கு சார்ல்ஸ் தி செகண்ட் அப்புறம் இருந்த வில்லியம்ஸோட கிங்டம் அண்ட் ரிலீஜியஸ் ரூல்ஸ் அவருக்கு பிடிக்காததுனால, ஓத் ஆஃப் அலிஜன்ஸை ஏற்றுக்காமல் அவர் இருந்ததுனால அவரை போயட் லாரட் போஸ்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரைவலாக அந்த டைம்லேயே இருந்த தாமஸ் ஷாட்வெல்லை தான் போயட் லாரட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போயட் லாரட்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவங்க யார் யார்னா தாமஸ் கிரே, வால்டர் ஸ்காட், சாமுவல் ராஜர்ஸ், அப்புறம் ஃபிலிப் லாக்கின். டென்னிஸ்னா குவின் விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் இறந்ததுக்கப்புறம் உடனே அவரோட போஸ்டிங்க்கு ஆள் சேர்க்காமல் 4 வருஷம் கழித்து தான் ஆல்ஃப்ரட் ஆஸ்டினை அப்பாயிண்ட் பண்ணாங்க. கேரலின் டஃபி தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல், ஃபர்ஸ்ட் ஸ்காட் அண்ட் ஃபர்ஸ்ட் எல்ஜிபிடி போயட் லாரட் ஆனதில். ஜான் பேஜ்மேன் அவரோட டிவி ஷோஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இவர் போயட் லாரட் ஆகிறதுக்கு முன்னாடியே நைட்டாக ஆகியிருக்காரு. செசில் ஒரு ஐரிஷ் போயட். இவரோட மிஸ்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நிக்கோலஸ் பிளேக் அப்படிங்கிற சூடோனம் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இவரோட கேரக்டர் நைஜில் ஸ்ட்ரேஞ்ச்வேஸ் ரொம்பவே பிரபலம். அதிக வருஷம் போயட் லாரட்டாக இருந்தது ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன். மொத்தமாக 42 இயர்ஸ் இவர் போயட் லாரட்டாக இருந்திருக்காரு. போயட் லாரட் காலேஜ் சிபரை பற்றி போப் டன்ஷார்டில் சொல்லியிருக்காரு. அதே போல் ராபர்ட் சதேவை பற்றி பைரன் அவரோட ஒர்க்கான டான் ஜுவானோட ஓப்பனிங் லைன்ஸில் சொல்லியிருக்காரு. ராபர்ட் பிரிட்ஜஸோட ஹிம்ஸை இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க. தாமஸ் கிரே போயட் லாரட்ஷிப் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு வில்லியம் ஒயிட் ஹெட்டை போயட் லாரட்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. நாஹம் டாட்டே ஒரு ஐரிஷ் போயட். சின்ன வயசுலேயே போயட் லாரட் ஆனது லாரன்ஸ் அஸ்டன். இவர் 30 வயசுலேயே போயட் லாரட் ஆகிட்டார். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் 73வது வயசில் தான் போயட் லாரட் ஆனார். இவர் தான் அதிக வயசில் போயட் லாரட் ஆன போயட். தாமஸ் வாட்சன் ஒரு கிரேவியார்ட் போயட். அஃபிஷியலாக சேலரி வாங்கின முதல் போயட் லாரட்னா அது ஹென்ரி ஜேம்ஸ் பை. ஜான் மேஸ்ஃபீல்ட் ஒரு சில்ட்ரன்ஸ் ஆத்தர். இவர் போயட்ரிக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி த ராயல் மெடல் ஃபார் போயட்ரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆண்ட்ரூ மோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் டேர்ம் போயட் லாரட். இவர் தான் போயட்ரி ஆர்ச்சேவ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஃபவுண்ட் பண்ணார். எல்லாரும் போயட்ரியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இதை கண்டுபிடிச்சார். பென் ஜான்சன் தான் அன்அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போயட் லாரட். ஷாட்வெல் தான் முத முதல்ல கிங் குவீன்ஸோட பர்த்டேக்கு ராயல் ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு போயட்ரி எழுதுகிற பழக்கத்தை உண்டு பண்ணது. இவர் ஆரம்பித்து விட்டதுனால அடுத்தடுத்த போயட் லாரட்ஸ்க்கு இது ஒரு கம்பல்சரி டியூட்டியாகவே இருந்துச்சு. ஆனால் வேர்ட்ஸ்வர்த் 73 வயசில் போயட் லாரட் ஆனதுனால
அவரால் இந்த கம்பல்ஷனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவரோட டைம் பீரியட்லேருந்து இது ஒரு ஆப்ஷனல் டியூட்டியாக வச்சுருந்தாங்க. இப்போது எந்தெந்த போயட் எந்தெந்த டைம்லைனில் போயட் லாரட்டாக இருந்தாங்க, எவ்வளோ வருஷம் போயட் லாரட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குற நிறைய பேரை நம்ம கேட்டிருக்க கூட மாட்டோம், நிறைய பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்காது, அவங்களோட ஒர்க்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரில. ஆனால் அவங்க தான் அந்த டைம்லைனில் ஒரு போயட் லாரட்டாக இருந்திருக்காங்க. போயட் லாரட்ஸ் அமெரிக்காலையும் இருந்தாங்க. யார் போயட் லாரட்டாக வரணும் அப்படின்னு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸோட லைப்ரரியன் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் போயட் லாரட்க்கு இந்த லைப்ரரியில் போயட்ரி கன்சல்டண்ட்டாக போஸ்டிங்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் மொத்தம் 24 போயட் லாரட்ஸ் அமெரிக்காவில் இருந்திருக்காங்க. இப்போ யூஎஸோட கரண்ட் போயட் லாரட் யாருன்னா ஆடா லீமன். மோனா வான் ஜியூனுங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் போயட் லாரட் யூஎஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரீட்டா டோவ் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபீமேல் போயட் லாரட் இன் யூஎஸ். அப்புறம் அமாண்டோ கார்மன் தான் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் யூத் போயட் லாரட். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.